Guys, welcome to Poster Wala. Poster Wala, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை, கேவலமான ரெஸ்பான்ஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்து கேட்டவங்களுக்கு இந்த மாதிரி பேரவுண்ட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். சும்மா பேரவுண்ட்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஓடிடாதீங்க, நான் சொல்கிறது வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். இதோட பேரவுண்ட்ஸோட பாஸ்வேர்டு அண்ட் ஹவு டு டவுன்லோட் இந்த பேக்ரவுண்டு அப்படின்னு நான் லாஸ்ட்டில் வீடியோவில் போடுறேன். லாஸ்ட்டில் வந்து எப்படி வந்து நான் இந்த வந்து டவுன்லோட் பண்ணும் வரல அப்படின்ட்டு கிடந்தால் செம்ம காண்டாயிருவேன். நான் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக வீடியோட லாஸ்ட்டில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து எடிட் பண்ண போகிறது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட பேக்ரவுண்ட் கொடுத்துருவேன், இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணும் அதோட ட்ரிக்கு சொல்லிடுவேன். லைட் ரூமில் வந்து உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து நான் இந்த ஐ பட்டனை வந்து லைட் ரூமில் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் லைட் ரூமை பற்றி, எப்படி ஃபோட்டோ வந்து ரீடச் பண்ணும், பேக்ரவுண்ட் எப்படி மாற்றணும் அப்படின்னு. உங்கள் ஃபோனில் பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே தள்ளிக்கிட்டே போகிறீங்க. அதில் வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரோப் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து போர்ட்ரைட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிக் அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே திருப்பிட்டு ஓட்டிக்கிட்டு கீழே இருக்க தள்ளிட்டு வந்தீங்கன்னா ட்ராவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ராவ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. ஃபோட்டோ லேயர் அப்படின்றத கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்க ஒரு பர்டிகுலரான பிஎன்ஜி பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, அதை நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கொடுத்துடலாம். இதை கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து போர்ட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதுக்கும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது, அது சரி வரல, இது சரி வரல, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு. இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், அப்புறம் வேறு மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ப்ளர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ளர் பண்ணிக்கலாம் பிக்சார்ட்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி திரும்ப வந்து இப்போ வந்து ஃபோட்டோ லேயர் அப்படின்றத கொடுத்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு 1-2 முட்டனே வந்துடுவாங்க. இதே மாதிரி அதையும் போர்ட்ரைட் அப்படின்னு கொடுக்குறீங்க, டிக் பண்ணுறீங்க. ஸோ வந்து இது வந்துருச்சா, அப்புறம் வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோ லேயர் அப்படின்ட்டு அதை கொடுக்குறீங்க. திரும்ப நான் வந்து இங்கே ஒரு ஒயிட் கலர் ஸ்மோக் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல, இந்த ஸ்மோக் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து போர்ட்ரைட் அப்படின்னு கிளிக் பண்ணி தான் டிக் பண்ணுறீங்க. ஸ்மோக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்தோன்னா ஃபோட்டோ லேயர் அதை கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகே, டிக் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து மறைச்சிடலாம். அதாவது என்னோடய ஃபோட்டோவை நான் வந்து என் ஃபோட்டோவை ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது ஒன்று, இது வந்து பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துருங்க, அப்புறம் வந்து இந்த ஸ்மோக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஸ்மோக்கு கொடுத்தா அந்த ஃபோட்டோ வந்து இப்படி ஃபுல்ஃபில் ஆயிரும், கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண போகிற கிடையாது, அப்படியே சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபோட்டோ இருக்கிறீங்க வைங்களேன், இப்போ உங்களோட ஃபோட்டோ இருக்குது இந்த அளவுக்கு இருக்குன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குன்னா நீங்கள் க்ரோப் பண்ணாமல் டிக் பண்ணிடுறீங்க. இந்த சைடில் எந்த சைஸுமே கொடுக்காமல் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கன்றாவியாக சுருங்கிடும். ஸோ வந்து நம்ம வெளியே வந்துட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கொடுக்குறோம், ஃபோட்டோ லேயர் கொடுக்குறோம், இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து போர்ட்ரைட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இப்போ வரும், இந்த போர்ட்ரைட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபோட்டோ வந்து அதே குவாலிட்டியில் அதே ஆங்கிளில் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படி எரேஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி அது பண்ணுறது இது பண்ண தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெல்ல தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஒரு ஒரு வீடியோஸும் போய் வரங்க, நான் அதில் கொடுத்துருக்கேன் ஹவு டு எரேஸ் பேக்ரவுண்டு, கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது. இதுக்கு முன்னாடி உள்ள இந்த செக்மெண்ட்டோட வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ பட்டனில் ஒரு பிளேலிஸ்ட் வரும் பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம போட்டிருக்க பேக்ரவுண்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஃபோட்டோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் இதோட பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட பாஸ்வேர்டு வந்து COP, கேபிட்டல் லெட்டர் COP. இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபோட்டோ யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறது பேட்டையோட பேக்ரவுண்டில் தான், அதில் ரஜினி சார் இருந்தார், அதை அப்படியே லைட்டாக தூக்கி அலைக்க தூக்கி கொண்டு வந்து இங்கே வச்சிட்டேன். இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதே மெத்தடும் சேம் மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணுறீங்க.
உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க, அதோட கலர் கரெக்ஷன், இதோட கலர் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தான் கலர் கரெக்ஷன் பண்ணணும். எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் கலர் கரெக்ஷனாக என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள் ஃபோட்டோவை ஃபேஸில் இருக்க பிம்பிள் கிம்பிள் எல்லாமே கிளியர் பண்ணி சூப்பராக எடுத்து அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணும். ஸோ இப்படி வச்சுட்டு இதை டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்மோக் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ தெரியும். போட உள்ள இந்த இடத்துல ஒரு சிவப்பு கலர் ஸ்மோக் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா நான் இந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கக்கூடாது, சி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப குளிருது. ஸோ வந்து இதையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க. இதோட பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா PETTA அப்படின்னு அடிச்சு கொடுங்க, கேபிட்டல் லெட்டரு PETTA. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோட்டோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறது இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவில் என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த காலுக்கிட்ட நான் ஒரு ஸ்மோக் மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கில் இருக்க டெக்ஸ்ட், இப்போ இது ரெண்டோட மெத்தட் தான். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். இந்த பேக்ரவுண்டு ஜஸ்ட் வந்து நான் எனக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜூம் பண்ண தெரியலனா இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறீங்க, ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க இந்த காலுக்கிட்ட ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு லேயர் எம்டி லேயர் கொடுத்துட்டு இந்த லேயரில் இங்கே தான் நான் இருக்கேன். என்ன இவ்வளோ கேவலமாகவா இருக்கேன், இல்லை என் கால் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி என் கால் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறீங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு மூணு புள்ளியை கிளிக் பண்ணுறீங்க, கோப்பி அப்படின்றத கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி அப்படின்றத கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க. லாஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ண ஃபோட்டோவில், இது வந்து பேக்ரவுண்டு, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க ஃபோட்டோ. ஸோ வந்து அதில் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ வந்து எரைஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஹார்ட்னஸ் அப்படின்றத ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. செட் கொடுத்துருங்க. செட் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்படி எரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கும்மு கும்மு இருக்கும். இதில் நான் எரேஸ் பண்ணிட்டு அதோடய ஒப்பாசிட்டி கூட்டி வைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இங்கேயெல்லாம் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துலலாம் எரேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த சைடில் வந்து உங்களுக்கு தெரியும் நான் எங்கெங்கே எரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் இப்போ நான் எரேஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டியை கூட்ட போகிறேன். கூட்டியாச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த புல்லோட அந்த கால், என்னோடய கால் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி இந்த மாதிரி எங்கிறாத ஓட மேலே இந்த கால் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரிஜினலாக வரைஞ்சது எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கால் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இதோட பாஸ்வேர்டு என்னென்னா சோலோ கிங், அதுதான் இதோட பாஸ்வேர்டு. இந்த டெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இது வந்து இந்த மூணு புள்ளி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் இருக்குது டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பண்ண கொடுக்குறீங்க. இதில் வந்து டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அது வந்து டிக் ஆயிரும். டிக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. நம்ம முதல்ல உள்ள பேட்டை அந்த இதுக்கும் எதுக்கு அந்த வீடியோவுக்கும் இதே மாதிரி தான். இப்போ வந்து சோலோ கிங்னு அடிச்சு கொடுக்குறேன், சோலோ கிங்னு அடிச்சு கொடுத்துட்டு டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணக்கப்புறம் இதில் இருக்க ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக்சார்ட்லேயே அதிலே வர்ற ஃபாண்ட்டு தான். அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் லக்கி கெஸ்ட் லக்கி காயின் இருக்குது பார்த்து லக்கிஸ்ட் காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறீங்க. இப்படி ஜஸ்ட் வந்து இப்படி மேலே இருக்க அந்த சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுறது கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, சைடில் இருக்க எரேஸ் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னு வைங்களேன், எரேசரை கிளிக் பண்ணுறீங்க. ஹார்ட்னஸ் வந்து ஒரு 90 வச்சுக்கோங்க, 91 வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அழிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அழிஞ்சிரும். இப்போ இந்த இடத்துல உங்கள் மண்டை இருக்குன்னா உங்கள் மண்டைக்கு பின்னாடி இந்த டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இதோட பாஸ்வேர்டு வந்து சோலோ கிங். இப்போ வந்து நம்ம இந்த PNG எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, PNG அப்படின்னு ஒரு PNG கொடுத்துருப்பேன். அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெர்ஷீட்டுக்குள்ளே வரும். இதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படி தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த மூவியோட இது போட்டிருக்கணும் அந்த மூவியோட போஸ்ட்டை வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே அது வந்து கூகுளில் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது கூகுள் எதிரியா வந்து ஓப்பன் ஆகும், டவுன்லோடு கேட்கும். நீங்கள் டவுன்லோடு கொடுத்துட்டு டவுன்லோட் ஆனப்புறம் இப்படி வந்து மூணு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் இசட் அச்சீவர் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட லிங்க் வந்து வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இப்படி ரெண்டு PNG வரும், ரெண்டு PNG வரும். அது காரணம் என்ன, நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அப்லோட் மீன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்படி வந்து ரெண்டு PNG வந்திருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கேட்கும். கேட்டோன்னே நான் ரீப்ளேஸ் கொடுத்துறேன். பாஸ்வேர்டு கேட்கும், இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நீங்கள் கேப்ஸில் கான் பண்ணுறீங்க, PETTA அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த இடத்துலேயே ரீப்ளேஸ் ஆயிரும். இவ்வளோதான் சிம்பிளான வேலை.